தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மரணம் நம் அனைவரையும் மிகுந்த வருத்தத்திற்குள்ளாக்கியிருக்கிறது. இந்நிலையில் ஒவ்வொரு முறை ஜெயலலிதா சந்திக்கும் பிரச்சனைகளின் போது முதல்வராக ஓ பன்னீர்செல்வம் பொறுப்பேற்றது நம் அனைவரும் அறிந்ததே. இதற்கிடையில் ஜெயலலிதாவின் மரணத்திற்கு பிறகும் ஓ பன்னீர்செல்வம் முதல்வராக பொறுப்பேற்றார். இதை மக்கள் அனைவரும் ஆதரித்தனர். ஆனால் ஜெயலலிதாவின் தோழி என்று கூறப்படும் சசிகலா பொதுச் செயலாளராக மக்களும் ஒப்புக்கொள்ளவில்லை, உண்மையான அதிமுக தொண்டர்களும் ஒப்புக்கொள்ளவில்லை. இந்நிலையில் சசிகலா தற்போது பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். அதிமுக கட்சியில் இருக்கக்கூடிய தம்பிதுரை போன்றோர் சசிகலாவை ஆதரித்து வருகின்றனர். சசிகலாவின் எண்ணம் என்னவென்றால், முதலில் பொதுச் செயலாளர் ஆக வேண்டும், அதன் பிறகு முதல்வர் பதவியில் அமர வேண்டும் என்பது சசிகலாவின் எண்ணம். ஆகையால் அவருடைய எண்ணப்படி இப்பொழுது அவர் பொதுச் செயலாளர் ஆகிவிட்டார். அடுத்தது முதல்வராகும் பணியில் தீவிரம் காட்டி வருகிறார். இந்நிலையில் ஜெயலலிதாவுக்கு விசுவாசி என பேசப்பட்டு வந்த ஓ பன்னீர்செல்வம் சசிகலாவுக்கு வழங்கிய பொதுச் செயலாளர் நியமன ஆணையை படிக்கும் போது யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் சசிகலாவை சின்னம்மா என்று அழைத்தது மக்களிடையே மிகுந்த வருத்தத்தை அளித்துள்ளது. இதனால் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தற்போது துரோகி என்ற கண்ணோட்டத்திலேயே பார்க்கப்படுகிறார். இதற்கிடையில் பன்னீர்செல்வம் எல்லோருக்கும் காலில் விழுந்தும் கூன் கும்பிடு போட்டும் பழக்கப்பட்டவர். அதனால் அவரால் நிமிர்ந்து நிற்க முடியவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. விந்தியாவுக்கு ஆறுதல் கூறிய ஓ பன்னீர்செல்வம் தற்போது சசிகலாவை சின்னம்மா என்று அழைத்ததும் சசிகலாவின் காலில் விழுந்ததும் மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்நிலையில் ஜெயலலிதா பிரச்சனைக்குள்ளாகி மறுபடியும் வரும்போது முதல்வர் பதவியை எப்படி அவரிடம் ஒப்படைத்தாரோ அதே மாதிரி சசிகலா பொதுச் செயலாளர் ஆகிவிட்டார். தற்போது அவருக்கு முதல்வர் பதவி தேவைப்படுவதால் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் சசிகலாவிடம் முதல்வர் பதவியை ஒப்படைக்க அக்கட்சி வலியுறுத்தி வருகிறது. இதனால் விரைவில் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் முதல்வர் பதவியை சசிகலாவிடம் ஒப்படைத்து விடுவார் என கூறப்படுகிறது. பதவியை காப்பாற்றிக் கொள்ள சசிகலாவை சின்னம்மா என்றும் அவரது காலில் விழுந்தும் மண்டி போட்ட பன்னீர்செல்வத்திற்கு இது தேவை என்று அனைவரும் பேசி வருகின்றனர். மக்களின் நம்பிக்கை இழந்துவிட்ட பன்னீர்செல்வம் தற்போது ஒரு அவல நிலைக்கு வந்திருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது. ஒருவேளை பன்னீர்செல்வம் சசிகலாவை எதிர்த்து தனியாக நின்றிருந்தால் கூட அவர் திரும்பவும் முதல்வர் ஆகியிருப்பார். ஆனால் அவர் தற்போது சசிகலாவுக்கு கூன் கும்பிடு போட்டு சின்னம்மா என்று அழைத்ததால் அந்த தகுதியை இழந்துவிட்டார். மக்கள் அவரை ஏளனமாக பார்க்கின்றனர். அதே போன்று சசிகலாவின் ஆட்டம் எப்பொழுது முடியும் என்று மக்கள் அனைவரும் காத்து கொண்டிருக்கின்றனர். சசிகலா போட்டியிட விரும்பிய ஆர்கே நகர் தொகுதியில் மக்கள் அனைவரும் சசிகலாவுக்கு எதிராகவே உள்ளனர். அங்கு மட்டும் இல்லாமல் வேலூர், காஞ்சிபுரம், திருவள்ளூர் என்று பல இடங்களில் சசிகலாவுக்கு எதிராக கோஷங்களும் எதிராக பிளக்ஸ் பேனர்களும் வைக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் தீபாவையும் அரசியலுக்கு வருமாறு அதிமுக உண்மை தொண்டர்கள் மற்றும் மக்கள் கேட்டுக்கொண்டு வருகின்றனர். மக்களையும் ஜெயலலிதாவையும் ஏமாற்றிய முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு இந்த நிலை வேண்டும் என்று அனைவரும் கூறுகின்றனர். ரோகிங்க என்னைக்குமே நிம்மதியாக வாழ முடியாது. மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரிஜினல் காஞ்சிபுரம் பட்டு சேலைகள் உற்பத்தி விலையில் மிகுந்த தரத்துடன் வாங்க காஞ்சிபுரம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி சில்க்ஸ் அண்ட் சாரீஸ். தொடர்புக்கு 9710693492.